ஹலோ கைஸ் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நான் கொடைக்கானல் மூணு நாள் ஸ்பெண்ட் பண்ண ஃபுல் எக்ஸ்பென்ஸோட ரிப்போர்ட்டு, நான் மூணாவது நாள் எங்கெங்கே சுற்றினேன் அப்படின்றத ஃபுல்லாக உங்களுக்கு இந்த வீடியோ காமிச்சு போகிறேன். இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ ஹாஸ்டல்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்போ கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு லோக்கல் டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். பாப்போம், அவைலபிளாக இருந்தால் நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட்லேயே வந்து எஸ்டிடிசி பஸ் ஸ்டாண்டில் லோக்கல்லாம் சுற்றி காமிக்கிற மாதிரி ஒரு டூர் பேக்கேஜுமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் நாங்கள் போயிருந்தோம். ஒரு ஆளுக்கு 150 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஒரு 12 இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. நீ நார்மலாக டாக்ஸியில் அந்தமாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு 2000-2500 கூட ஆகலாம். ஆனால் இப்போ கவர்மெண்ட்டில் வந்து சீசன் டைம்னால அவங்களே பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க. காலையில் 9 மணிக்கு இந்த பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகுது கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில். நீங்கள் முன்னாடியே புக் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 9 மணிக்கு போயிட்டாலே கரெக்டாக இருக்கும். 9 மணிக்கு போய் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா 10 மணிக்கெலாம் பஸ் எடுத்துருவாங்க. இந்த 10 மணிலேருந்து உங்களுக்கு மத்தியானம் ஒரு 2 மணிலேருந்து சுற்றி காமிப்பாங்க. இந்த இதில் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா வந்து 12 இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பஸ் இடம் வந்து அப்பர் லேக் வியூ அப்படின்ற இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. செகண்ட் மோயர் பாயிண்ட் அப்படின்ற இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. தேர்டு வந்து பைன் ஃபாரஸ்ட் போனோம். ஃபோர்த்து குணா கேவ். ஃபிஃப்த்து பில்லர் ஆஃபீஸு. சிக்ஸ்த்து வந்து க்ரீன் வேலி வியூ. செவன்த்து வந்து கோல்ஃப் கிரவுண்டு. அது பஸ்ஸில் போகும்போது அப்படியே காமிச்சிட்டாங்க. எயித்து வந்து பாம்பர் ரிவர் வியூ. அது சும்மா சின்னதாக இருக்கும், அதையும் பஸ்ஸில் போகும்போது காமிச்சிட்டாங்க. 9th வந்து 500 இயர்ஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் கூட்டிகிட்டு போனாங்க. 500 வருஷமாக அந்த மரம் இருக்காமா, அதை காமிச்சாங்க. 10th வந்து கோக்கஸ் வாக் அப்படின்ற இடத்த கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த கோக்கஸ் வாக்லேருந்து கிரெயின் பார்க்கு லேக் வியூலாம் நியர்பை தான். அதனால கோக்கஸ் வாக்லேயும் எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ அங்கேருந்து சும்மா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் எல்லாமே. கரெக்டாக முடிச்சு வரும்போது கரெக்டாக ஒரு 2-2.5 மணி இருக்கும். ஒரு இடத்துலேயே வந்து இடத்துக்கு தகுந்தமாதிரி ஸ்டாப் பண்ணாங்க. சில இடத்துல 30 மினிட்ஸு, சில இடத்துல 15 மினிட்ஸு, 10 மினிட்ஸு, இடத்த பொறுத்து ஸ்டாப் பண்ணி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 150 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க டிக்கெட்டு. பெரியவங்களுக்கு 12 வயசு மேலே உள்ளவங்களுக்கு, 12 வயசு கீழே உள்ளவங்களுக்கு வந்து 75. ஸோ இப்படி தான் நாங்கள் சீப்பாக வந்து ட்ராவல் பண்ணோம். இதே இடம் 12 இடமும் வந்து இதே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்ஸிலேயுமே 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. பெட்டர் வந்து நீங்கள் பஸ்ஸில் போகலாம், 150 ரூபா முடிச்சிடலாம். இது இல்லாமல் நீங்கள் உள்ளே போகிறது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அதெல்லாம் இருக்குது, அது நீங்கள் தனியாக தான் பே பண்ணோம். ஸோ பெஸ்ட்டு வந்து 150 ரூபீஸ் டிக்கெட் எடுத்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து கொடைக்கானலில் பார்க்கறது உள்ள இடம். நான் எல்லாமே இதை கவர் பண்ணிட்டோம் தேர்ட் டேக்கு. இந்த வீடியோ விலாகு கொடைக்கானல் விலாக் வந்து இதோட முடிஞ்சிச்சு.
ஸோ அடுத்தது நான் சென்னை கிளம்புவேன் இங்கேருந்து. அடுத்த பிளாகில் பார்க்கலாம் உங்களாம். பாய். இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த மூணு நாள் ஆனால் ஃபுல் எக்ஸ்பென்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக போகிறேன். 2500 போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்பலை. நான் இப்போ எக்ஸ்பென்ஸோட உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் தஞ்சாவூர்லேருந்து கிளம்புனேன். நான் தஞ்சாவூர்லேருந்து திண்டுக்கல் வரத்துக்கு 85 ரூபா வச்சுருக்கேன் ட்ரெயினில். அன்ட்ரிசவில் தான் போனேன். சீட்லாம் இருந்து உட்காரத்துக்கு 85 ரூபாவில் வந்து திண்டுக்கல் ரீச் ஆகிட்டேன். காலையிலே வந்து வீட்லேயே வந்து டிஃபன்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க நாலு பேருக்குமே. நான் நாலு பேருமே வந்து ஸ்டேஷன்லேயே வந்து சாப்பிட்டுட்டோம். காலையில் 7 மணி போல் சாப்பிட்டு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீயாக முடிஞ்சிச்சு. எக்ஸ்பென்ஸ் ஆகலை. ஸோ அங்கேருந்து நாங்கள் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு போனோம். திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கே ஒரு ஜூஸ் சாப்பிட்டோம். அது 15 ரூபா ஆச்சு. திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானல் பஸ் பார்த்திங்கன்னா 85 ரூபா ஆச்சு ஒரு ஆளுக்கு. இப்போ 12:30 போல் அவங்க கொடைக்கானல் ரீச் ஆனோம். இப்போ சாப்பிட்டுட்டு ஹாஸ்டல் போயிடலாம் அப்படின்றதுக்காக அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் சாப்பிட்டோம். புஷ்கா ஒரு 40 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஹாஸ்டல் போகிறதுக்கு வந்து பஸ் இருந்தது. கொடைக்கானல்லேருந்து நாயுடு போகணும் அப்படின்ற பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். இது கொடைக்கானல்லேருந்து அங்கே போகிறதுக்கு 13 ரூபா ஆச்சு பஸ்ஸில். நாயுடு போகிறதுலேருந்து ஹாஸ்டல் போகிறதுக்கு 2 கிலோமீட்டர் ஆகும். ஸோ 2 கிலோமீட்டர் நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போனோம். ரொம்ப அப்ஃபீலாக இருந்தது, ரொம்ப மேடாக இருந்தது, நடக்க முடியல, ரொம்ப டயர்டாகிடுச்சு எங்களுக்கு. ஒரு 1/2 hour கிட்ட ஆச்சு மேலே போகிறதுக்கு. 2 கிலோமீட்டருக்கே ரொம்ப டயர்டானால் நாங்கள் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டோம். அன்றைக்கி அங்கே சாப்பிட்றதுக்கு வந்து பக்கத்தில் மேகி அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ 4 பேர் சேர்ந்து வாங்கினாலே வந்து 70 ரூபா ஆச்சு ஒரு ஆளுக்கு. 2 பேக்கெட் வாங்கியிருந்தோம் மேகி, 2 தடவை யூஸ் பண்ணிட்டோம். நைட் வந்து மேகி சாப்பிட்டோம். இன்னொரு பேக்கெட் மிச்சம் இருந்தது. காலையில் ஹாஸ்டல்லேருந்து கிளம்பி நடந்து கீழே வந்துட்டோம். இறங்குறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, இறங்கி கீழே வந்துடலாம். நாயுடுபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. நீங்கள் அப்படி நடக்க முடியும்னா அங்கே பஸ்ஸஸ் எதுவும் கிடையாது. அந்த ஏரியாவுக்கு பஸ்ஸஸ் எதுவும் கிடையாது, ரொம்ப ரிமோட் ஏரியா அந்த பக்கம். நீங்கள் வந்து யாராவது வந்தால் பைக்கில் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களே இறக்கி விட்டுருவாங்க கீழே. ஸோ உங்களுக்கு இப்படி வரலாம், நாங்கள் எங்களுக்கு தெரியல அந்த மாதிரி போகிறது. கடைசி நாள் வந்து 3rd day வந்து நான் அப்படி தான் வந்தேன். எல்லாமே அப்படி தான் வந்தோம். நான் ஒரு ஆளுக்கு ஒரு பைக்கில் ஏறி வந்துட்டோம். ஸோ நாயுடுபுரத்தில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். 60 ரூபா வந்துச்சு காலையில் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு. அப்புறம் நாயுடுபுரத்துலேருந்து கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு 10 ரூபா ஆச்சு பஸ் ஃபேரு. கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மன்னவனூர் லேக்கு போகிறதுக்கு வந்து 37 ரூபா வச்சு டிக்கெட் ஒரு ஆளுக்கு. ஸோ அங்கே போயிட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸு 20 ரூபா ஆச்சு. ஸோ அங்கே போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டோம், அதுக்கு ஒரு 15 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மன்னவனூர் லேக் சுற்றி பார்த்துட்டு அங்கேயே சாப்பிட்டோம். அதுக்கு ஒரு 100 ரூபா ஆச்சு ஒரு ஆளுக்கு. திருப்பி மன்னவனூர் லேக்லேருந்து கொடைக்கானல் வரத்துக்கு வந்து 44 ரூபா ஆச்சு டிக்கெட்டு. பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேக்கு போகலாம். அங்கே வாக்குப்பட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போட்டிங் போகிறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபா ஆச்சு. அந்த போட்டிங் போயிட்டு இருக்கும்போது உள்ளே வந்து சைடில் அந்த ஃபென்ஸ் பக்கத்தில் வந்து ஐஸ்கிரீம்னு வைப்பாங்க. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், அதுக்கு ஒரு 50 ரூபா ஆச்சு ஒரு ஆளுக்கு. ஸோ போட்டிங் முடிச்சுட்டு வந்தோம்னா திரும்பி பஸ் ஸ்டாண்ட் வந்தோம். வரும்போது அங்கே ஒரு பேஸ்ட்ரி டீ ஸ்டால்னு ரொம்ப ஃபேமஸ் கொடைக்கானல்ல. ஸோ அந்த கேக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பார்த்துருந்தேன் எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில். ஸோ அங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனோம். 180 ரூபீஸ் கேக்கு. ஸோ 4 பேர் ஷேர் பண்ணதுனால 45 ரூபா வந்துச்சு. பெருசாக வாங்கணும், அது ரொம்ப அவ்வளோவா ஒர்த் இல்லை. 180 ரூபாய்க்குலாம் ஒர்த்து கிடையாது கேட்கலாம். அங்கே போகணும் அவசியம் இல்லை, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகிற பஸ் ஸ்டாண்டே போயிடலாம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஹாஸ்டல் போகிறதுக்கு வந்து நாயுடுபுரம் வழியாக தான் போகணும். ஸோ அங்கே லோக்கல் டாக்ஸி இருந்தது. லோக்கல் டாக்ஸினால் வந்து லோக்கல் பீப்புள் எல்லாத்தையும், லோக்கல் ஆளுங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவாங்க ஷேர் ஆட்டோ மாதிரி. ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் நாயுடுபுரம் கேட்டப்போ 20 ரூபா சொன்னாங்க. பஸ்ஸில் போனால் 10 ரூபா தான். சரி 20 ரூபா சொன்னால் சரி வாங்க 80 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்றோம். நாயுடுபுரத்துலேருந்து திருப்பி ஹாஸ்டல் போகிறதுக்கு வந்து நடக்க முடியாது வேறு, ஏன்னா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப டயர்டாக வந்துச்சு அங்கே போயிட்டு வந்தது. ஸோ அதனால் வந்து டாக்ஸி கேட்டோம் கீழே. கீழே வந்து 150 200 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. எனக்கு வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் போனப்போ 200 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. 4 பேர்னால 50 ரூபா ஷேர் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் தனியாக போனீங்கன்னா பெட்டர் வந்து யாராவது போனாங்கன்னா லிஃப்ட் கேட்டு போயிடலாம், அதனால் சீப்பாக முடிஞ்சிடும். லிஃப்ட் கேட்டு போயிடலாம் அப்படின்னா நடந்து கூட போகலாம், 2 கிலோமீட்டர் தான் நடக்க முடிஞ்சு நடந்து போயிடலாம். 4 பேருக்குனால நடக்க முடிஞ்சவங்களால, இவங்க நடக்க முடியாதனால டாக்ஸிலே போயிட்டோம். அது வந்து 50 ரூபா ஆச்சு. போகும்போதே வந்து மேகி பாக்கெட் இன்னொன்று வந்து மிச்சம் இருந்ததுனால சின்னக்கையும் அதை நைட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே காய்கறி பீன்ஸு அதெல்லாம் வாங்கினோம். மொத்தமாக வந்து 30 ரூபா வந்தது வாங்கினதில், அதில் ஒரு ஆளுக்கு வந்து 7 ரூபா 50 பைசா வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் பஸ் ஸ்டாண்டில் வந்து மாம்பழம் விற்றாங்க. ஸோ அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 130 ரூபா வந்துச்சு ஒரு கிலோ நான் வாங்கினேன். நைட் டின்னர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேயே தூங்கிட்டோம். ஸோ மறுநாள் காலில் வந்து நாயுடுபுரம் வந்து லிஃப்ட் கேட்டே வந்துட்டோம் பைக்கில். ஒரு ஆளாக லிஃப்ட் கேட்டு வந்தாச்சு. ரூமுக்கு வந்து இன்னும் பே பண்ணல யாரும், அன்றைக்கி தான் பே பண்ணோம்.
ஒரு ஆளுக்கு வந்து 1000 ரூபாய் ரெண்டு நாளைக்கு, ஒரு நாளைக்கு வந்து 500 ரூபாய் நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். ரூம் வந்து 8 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாயுடுபுரம் வந்து கீழே டிக்கெட் வந்துட்டோமா, அங்கே நாயுடுபுரத்துலேருந்து பஸ் ஸ்டாண்டு வரத்துக்கு 10 ரூபா வச்சு. ஸோ அப்போ தான் வந்து அங்கே பார்த்தோம், 9 மணிக்கு வந்து டூர் பஸ்லாம் அங்கே இருக்குன்றத. ஸோ அங்கே கரெக்டாக 9 மணிக்கு போயிட்டோம். அந்த பஸ்ஸில் ஏறி அங்கே வந்து 150 ரூபா பே பண்ணோம் அவங்களுக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டேன். அங்கே அவங்களுக்கு 150 ரூபா பே பண்ணோம். அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம், அவங்க கூட்டிகிட்டு போன இடத்துல சுற்றி பார்த்தோம். அன்றைக்கி சுற்றி பார்த்ததில் மொத்தமாக எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு வந்து டிக்கெட்டுக்கு மட்டுமே ஒரு 120 ரூபா ஆச்சு. ஸோ அந்த இடத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், அதுக்கு 40 ரூபா ஆச்சு. டூர்லாம் முடிச்சு பேக் வந்துட்டோம், 2 மணிக்குள்ளே வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கேருந்து லேக் பக்கத்தில் ஒரு கடை இருந்தது. கேட்டேன் ஒருத்தவங்கள்ட்ட எங்கே சீப்பாக சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் கேட்டப்ப, அவங்க லேக்கு கிட்டே போகணும் கடை இருக்குன்னாங்க. அங்கே போய் சாப்பிட்டோம். அங்கே ஒரு 75 ரூபா ஆச்சு சாப்பாடும் சிக்கனை சாப்பிட்டோம். இந்த சாப்பிட்டோம் 75 ரூபா வச்சு நமக்கு. ஸோ சாப்பிட்டு திருப்பியும் அங்கே வந்து கொடைக்கானல் வந்து திண்டுக்கல் வரத்துக்கு 80 ரூபா ஆச்சு டிக்கெட்டு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து நைட்டு தான் ரீச் ஆனோம், ஒரு 7 o'clock போல் ரீச் ஆனோம் அங்கே திண்டுக்கல்ல. திண்டுக்கல் வந்து திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு 10 ரூபீஸ் ஆச்சு ஃபஸ்ட் டிக்கெட்டு. திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருச்சிக்கு நான் டிக்கெட் எடுத்தேன், தஞ்சாவூர் கீழே அந்த டைமில். திருச்சிக்கு வந்து 50 ரூபா ஆச்சு டிக்கெட்டு. திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிறதுக்கு 45 ரூபா ஆச்சு. ஸோ தஞ்சாவூர் வந்துட்டேன், பைக் அங்கே தான் இருந்தது. பைக் எடுத்து வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் செலவு போட்டு விட்டுறாரு. 2000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் திருப்பம் முடிச்சிடலாம். ஸோ நீங்களும் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போங்க. ஸோ கொடைக்கானலில் உங்களுக்கு ஹாஸ்டல் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதிலே போய் புக் பண்ணலாம். இல்லைன்னா காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500, வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. போய் கொடைக்கானலில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கொடைக்கானல் போயிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அடுத்தது எங்கே பட்ஜெட் ட்ரிப் போகலாம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ட்ரிப்பு நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன், எங்கே போகணுன்றது தெரியல. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து நான் அங்கே பிளான் பண்ணி போவேன்.